தாய் வீடு பத்திரிகை அக்டோபர் மாதம் 2020 ஆலத்து முத்துக்கள். எழுதி வாசிப்பவர் பா. ஸ்ரீஸ்கந்தன். நாடக விரிவுரையாளர் ரதிதரன். 1994 மாசி மாதம் 18 யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் மேடையேறிய பொய்க்கால் என்ற நாடகத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நாடகத்தின் பிற்பகுதியில் பொய்க்கால் அணிந்த ஒரு அரசியல்வாதி எடுபடிகள் சூழ பார்வையாளர்கள் ஊடாக வருவார். பார்வையாளர்களை பார்த்து கும்முடு போட்டவாறு அவர் மேடைக்கு செல்லும் காட்சி அட்டகாசமாக இருக்கும். அந்த அற்புதமான நடிகர் தான் இன்று நாம் பதிவு செய்யும் ரதிதரன் அவர்கள். இந்நாடகம் 60 மேல் தமிழ் பகுதியில் எங்கும் மேடையேற்றப்பட்டது. கவிஞர் இ. முருகையன் எழுதிய இந்நாடகத்தை க. சிதம்பரநாதன் நெறியாழ்கை செய்திருந்தார். ரதிதரன் அவர்கள் தனது உயர்கல்வியை அக்கராயன் மகாவித்தியாலயத்தில் பயின்று யாழ் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானார். அங்கு நாடகமும் அரங்கவியலும் பாடத்தை முதன்மையாக கொண்டு இளம் கலைமானி பட்டம் பெற்ற இவர் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் முதுகலைமானி பட்டத்தையும் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார். தற்போது யாழ் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளராக பணிபுரிகிறார். சாதாரண கிராமத்து சமூக நாடக அனுபவம் மட்டும் பெற்றிருந்த இவருக்கு 1985 யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் பார்த்த மண்சுமந்த மேனியர் நாடகம் அவரது நாடக வாழ்வில் பெரும் திருப்புமனையாக அமைந்து போனது. அப்போது உயர்தர வகுப்பு படித்து கொண்டிருந்த அவருக்கு நவீன பாணியில் அந்நாடகம் தமது பிரச்சனைகளை சொன்னது பிடித்து போயிற்று. பின்னர் அதே கலையரங்கில் நாடகங்கள் நடித்ததும் நெறியாழ்கை செய்ததும் அதே பல்கலைக்கழகத்தில் நாடக விரிவுரையாளரானதும் அவரது சரித்திரம். மண்சம்பந்த மேனியர் ஏற்படுத்திய தாக்கம் காரணமாக தனது 17 வயதில் அக்கராயன் மகாவித்தியாலய சக உயர்தர மாணவர்களுக்காக வேலிக்குள் யானை என்ற நாடகத்தை இவர் எழுதி இயக்கினார். தூரமாக இருந்த விஷயங்கள் இப்போது கிட்ட வந்துவிட்டன என்ற அரசியலை நவீன பாணியில் சொல்லிய நாடகம் அது. மேலும் குடியை மையப்படுத்திய வாழ்வின் வீழ்வு, புறையோடி போயுள்ள சமூக குறைபாடுகளை எதிர்க்கும் வெண்குளியம், மலேரியா நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயல்களின் நிலை மட்டும், காயப்பட்ட இயக்க உறுப்பினரை காப்பாற்ற சமூகம் செய்த தியாகம் குறித்த பிணையின் நிழல் என்பன இவர் தன் மாணவ பருவத்தில் எழுதி மேடையேற்றிய நாடகங்களாகும். பல்கலைக்கழகத்தில் பயிலும் நாட்களில் பல நாடகங்களில் நடித்ததுடன் பல்வேறு நாடகங்களை எழுதி நெறியாழ்கை செய்தும் உள்ளார். ஒரு தனி மனிதனின் உணர்வுகளை தனித்தனி பாத்திரங்களாக்கி மேடையேற்றிய உடைந்த வட்டம், பகுடி வதையை மையப்படுத்திய ஆத்மாவின் முனகல், மரணத்தின் தாக்கத்தை சொல்லும் உயிருள்ள இயந்திரம் என்பன அவற்றுள் சிலவாகும். மேலும் மகாகவியின் கோடை நாடகத்தை நெறியாழ்கை செய்து மேடையேற்றினார். 1994 இவர் யாழ் பல்கலைக்கழக மைதானத்தில் மேடையேற்றிய அண்டவழி என்ற நாடகமே இவரை அடையாளப்படுத்திய நாடகமாகும். மின்சார தடை காரணமாக ஒளி அமைப்புகள் செய்ய முடியாத சூழலில் மேடை இல்லாத நிலையில் ஒரு திறந்த அரங்காக இந்நாடகத்தை அவர் மேடையேற்றினார். அந்நாளில் நிலவிய உறவுகள் பிரிந்த கதை, பொருளாதார தடைகள் போன்றவற்றை கருவாக கொண்ட இந்நாடகத்தில் ஒரு பக்கத்தால் தவில் மேள தாளத்துடன் கடவுளை பக்தர்கள் தூக்கி வர, இன்னொரு பக்கத்தால் பறைமேள முழங்க பிணம் ஒன்றை பாடையில் வைத்து சிலர் தூக்கி வருவர். இரு பகுதியினரும் சந்தித்து உரையாடல்களை நிகழ்த்துவர். கடைசியில் தவில் வாசித்தவர்கள் பறையையும் பறை அடித்தவர்கள் தவிலையும் வாசித்தபடி செல்வது போன்ற பாத்திர களமாற்றங்கள் அங்கு நிகழும். கட்டப்பட்டு கொண்டிருந்த 5 கட்டிடத்தின் உச்சியில் சூரியன் மெல்ல மெல்ல உதிப்பது போன்ற காட்சியுடன் நாடகம் முடிவுக்கு வரும். 25 நடிகர்கள் இந்நாடகத்தில் பங்கு பெற்றியிருந்தனர். மைதானத்தை சுற்றி பார்வையாளர்கள் அமர்ந்திருக்க நடைபெற்ற இந்நாடகத்தை பேராசிரியர் க. சிவத்தம்பி, குழந்தை மா. சண்முகலிங்கம் போன்ற பலர் பாராட்டியமை குறிப்பிடத்தக்கது. இவை தவிர கடவுளும் குட்டியும், சிறுவர் ஊம நாடகம், விதை காட்டும் பயிர், நல்லதொரு குடும்பம், மூல முதல், குரங்கும் தொப்பி வியாபாரியும் சிறுவர் நாடகம், காணலிலே ஒரு கப்படா காண்டம், ஆளுக்கால், கெனவின் நிழல், அப்பாவும் அம்மாவும் நானும் போன்ற பல நாடகங்களை இவர் எழுதி இயக்கியுள்ளார். இவரது நாடகங்களில் பாடல்கள் கூத்தசைவுகள் என்பன நிறைந்திருக்கும். நாட்டியம் பயின்ற பல்கலைக்கழக மாணவர்களை கொண்டு ஆடாத ஆட்டம் என்ற நாட்டிய நாடகத்தை இவர் எழுதி மேடையேற்றினார். இள வயதினர் சமூக சீர்கேடுகள்
இதில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கும். ஆணவம், கென்மம், மாயை என்ற மும்மலங்களை மையப்படுத்திய மலநீக்கம் என்ற இவரது நாடகம் பெரும் மேடை அமைப்புடன் மேடையேறியது. விரிவுரையாளர் டி சனாதனன் இந்த மேடை அமைப்புகளை செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து 1999 பல்கலைக்கழக விவசாய பீட மாணவர்களுக்காக Action 99 என்ற நாடகத்தை தயாரித்தளித்தார். மேலும் பொன்கொலி நகரார் வரலாற்று குறிப்புகளை ஆராய்ச்சி செய்து சாங்கிலியன் என்ற சரித்திர நாடகத்தை எழுதி நெறியாள்கை செய்தது வரலாற்று பதிவாகும். இவர் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் பயிலும் நாட்களில் சுனாமியில் அகப்பட்டு தப்பியவர்களின் கதைகளை கருவாக்கிய 2004 9.0 என்ற நாடகத்தை எழுதி நெறியாள்கை செய்து மேடையேற்றினார். அதேபோல் மாணவர்களின் பிரச்சனைகளை மையப்படுத்திய த மைண்ட் என்ற ஊமம் நாடகத்தை தயாரித்து மேடையேற்றி பாராட்டுகளை பெற்றுக்கொண்டார். மேலும் சிறையிலிருந்து தப்பிய கைதியின் கதையை கூறும் ஒகஸ்டா லேடி கிரகரி என்ற அயர்லாந்து நாடக ஆசிரியரின் தி ரைசிங் ஆஃப் த மூன் என்ற நாடகத்தை ஆங்கில மூலத்தில் மேடையேற்றினார். பின்னர் தனது பட்டப்படிப்புக்காக நினைவின் கனவு என்ற நாடகத்தை தயாரித்தளித்தார். 2008 கனவின் நிழல் என்ற நாடகத்தை எழுதி இயக்கி யாழ் பல்கலைக்கழகத்தில் இவர் மேடையேற்றினார். இதில் பாத்திரங்கள் முகத்தை கருப்பு துணியால் மறைத்தபடி நடித்திருப்பர். நீதிமன்றம் ஒன்றில் மனிதனின் உள்மனதை விசாரணைக்குட்படுத்திய இந்நாடகத்தை மேடையேற்றியதைத் தொடர்ந்து இவர் பல சிரமங்களுக்கும் நெருக்குவாரங்களுக்கும் உள்ளானார். இதன் பின்னர் தீவிர நாடகங்களை எழுதி மேடையேற்றுவதை சிறிது காலம் நிறுத்தி வைத்துவிட்டு ஷேக்ஸ்பியரின் ஒதெல்லோ, பேராசிரியர் கணபதி பிள்ளையின் உடையாரின் மிடுக்கு போன்ற நாடகங்களை மேடையேற்றம் செய்தார். இதேபோல் பேராசிரியர் கணபதி பிள்ளையின் சுந்தரம் எங்கே என்ற நாடகத்தை தயாரித்து பல்கலைக்கழகங்களின் அரங்கியல் விழாவிலும் கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலும் மேடையேற்றினார். இவர் உலக நாடக தினத்தை முன்னிட்டு காலமாகிவிட்டது என்ற நாடகத்தை தயாரித்தளித்தார். மாணவர்களுடன் கதைத்து நாடக பிரதியை இவர் உருவாக்கினார். இது போருக்கு பிந்திய ஒரு அரங்காக அமைந்திருந்தது. லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு குறித்த இவரது 1954 என்ற தெரு நாடகம் இலங்கை பல்கலைக்கழகங்களிடையே நடத்தப்பட்ட தெரு நாடக போட்டியில் முதற் பரிசை பெற்றது குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழகம் நடத்திய மொழிபெயர்ப்பு தினத்துக்காக அண்டன் செக்கோவின் தான் விரும்பா தியாகி என்ற நாடகத்தை நெறியாள்கை செய்திருந்தார். குழந்தை மா சண்முகலிங்கம் இதனை மொழிபெயர்ப்பு செய்திருந்தார். இவ்வாறு மண்ணுக்கு பொருந்து வரக்கூடிய பல மொழிபெயர்ப்பு நாடகங்களை நெறியாள்கை செய்து இவர் மேடையேற்றினார். இந்த வகையில் குழந்தை மா சண்முகலிங்கம் மொழிபெயர்ப்பு செய்த ரஷ்ய நாடகங்களான அன்பமுதூரும் அயலார், வேதாளம், சீன நாடகமான சிவப்பு விளக்கு, கிரேக்க நாடகங்களான இடிபஸ் மன்னன், ஆண்டிகனி ஆகியவற்றை இயக்கியதோடு ஜெர்மனிய நாடகாசிரியர் பிரெக்டின் வெண்கட்டி வட்டம், ராமானுஜத்தின் பயம் ஆகிய நாடகங்களின் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். நாடகங்களை நெறியாள்கை செய்வதோடு நின்றுவிடாமல் நாடகங்களில் நடிப்பதிலும் இவர் ஆர்வம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் குழந்தை மா சண்முகலிங்கத்தின் உறவுகள், மெனத்தவம், மகாகவியின் கோடை, பாரதியின் பாஞ்சாலி சபதம், காத்தவராயன் சிந்து நடைக்கூத்து, நீ செய்த நாடகமே, ஜெயரஞ்சனியின் கூர் போன்ற பல நாடகங்களில் முக்கிய பாத்திரங்களில் நடித்து சிறப்பு செய்துள்ளார். மேலும் எட்வர்ட் அல்பியின் சீஸ்கேப் மற்றும் அம்ரெல்லா வேர்ல்டு ஆகிய ஆங்கில நாடகங்களிலும் நடித்துள்ளார். நாடகத்தில் மட்டுமல்லாது திரைப்படத்துறையிலும் கால் பதித்து வரும் இவர் அண்மையில் தூவானம் என்ற முழுநீள திரைப்படத்தை இயக்கியுள்ளார். உள்நாட்டில் வாழ்பவர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்குமான இடைவெளியை மையப்படுத்திய இத்திரைப்படத்தின் கதை வசனத்தை டாக்டர் சிவன் சுதன் எழுதியுள்ளார். மேலும் வெட்டை, கால், COVID-19 ஆகிய குறுந்திரைப்படங்களையும் ரதிதரன் இயக்கியுள்ளார். நவீன நாடகங்கள் குறித்த எண்ணக்கரு, கோட்பாடுகள், செயல்முறைகள் என்பவற்றை கற்றுக் கொடுத்த ஆசான்களாக குழந்தை மா சண்முகலிங்கம், க சிதம்பரநாதன் ஆகியோரையும், மேடையில் அசைவுகள் குறித்த தெளிவுகளை ஏற்படுத்திய நா சுந்தர்லிங்கம், நாடக நுணுக்கங்கள் பற்றிய அறிவுரை தந்த பேராசிரியர் க சிவத்தம்பி மற்றும் இஸ்ரேலிய நாடக ஆசிரியர் டேவிட் சிந்தர், இந்திய நாடகாசிரியர் ராமானுஜம்,
ராஜரவிவர்மன், ராஜு ஆகியோரை நன்றியுடன் இவர் நினைவு கூர்ந்தார். இலங்கை தமிழர் பண்பாட்டை மையப்படுத்தி நடிகருக்கான பயிற்சி என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியதோடு அதனை மேடையிலும் பயன்படுத்தி வருபவர் இவர். அழகியலுக்கு அப்பால் பார்வையாளர்களின் சிந்தனையை தூண்டவல்ல கெனாதியான படைப்பாக நாடகம் அமைதல் வேண்டுமென்ற நம்பிக்கை மிக்கவர். நாடகத்துறைக்கு இவர் ஆற்றிய சேவைக்காக ஜனாதிபதியின் கலாசூரி விருது வழங்கப்பட்டு இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். அவர் மென்மேலும் கலைப்பணியாற்ற தாய் வீடு வாழ்த்துகிறது.